குழந்தைகளுக்கு வந்து அந்த வகுப்பறை சூழ்நிலை இல்லாம காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த வகுப்பறை சூழ்நிலையிலே இருந்துட்டு வர குழந்தைங்களுக்கு மாலை நேரத்துல அவங்க வீட்டில இருந்து ஒரு மெம்பர் அவங்களுக்கு எதுவா இருந்தாலும் டவுட் கிளியர் பண்ற மாதிரி, அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு தர மாதிரி, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் இங்க எல்லாமே நாங்க பண்ணிட்டு இருக்கோம். பசங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு நாங்க பண்ணிட்டு இருக்கோம். பாடல் பாடலாமா, இல்ல கதை சொல்லலாமா, கதையிலேயே வந்து அவங்க கேட்ட கதைகளை விட இன்னும் நல்லதா அதை சரி ஊட்டி நம்ம சொல்லலாமா பசங்களுக்கு அப்படின்ற மாதிரி எல்லாமே செஞ்சிட்டு இருக்கோம். எல்லா செயல்பாடுகளுமே போர்டுலன்னு இல்லாம ஒரு சப்ஜெக்ட் எடுத்தோன்னா அதுல எல்லா மாணவர்களையுமே ஈடுபட வச்சு நம்ம சொல்லி கொடுத்து அவங்க சொல்றத விட அவங்களையே எப்படி சொல்ல வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்க TLM-லாம் ரெடி பண்ணி பசங்க எல்லாரையுமே பார்ட்டிசிபேட் பண்ண வச்சிருக்கோம். பசங்களோட விருப்பத்துக்காக நம்ம பக்கத்துல இருக்கிறது வந்து கடற்கரைன்றதுனால அவங்கள அங்க போடும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்க கூட்டு போயிட்டு பாடல்கள் சொல்றதும் கதைகள் சொல்றதும் இந்த நீதி கதைகள் சொல்றது அதன் மூலியமா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கருத்துக்களை அந்த கதைகள்லேருந்து என்ன கற்றுக்கிட்டாங்க அப்படின்றத அவங்களாவே சொல்லுவாங்க. இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம் இது வந்து எனக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, எனக்கு ஒரு மனசுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது, நம்ம மக்களுக்காக ஏதோ ஒன்று நம்ம செய்கிறோம் அப்படின்ற திருப்தி கிடைக்குது. குழந்தைகளுக்கு இந்த திட்டம் எந்த அளவு முக்கியம் அப்படின்னா, ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் கற்றல் இடைவேளை இருந்து பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வராங்கன்னு சொல்லும்போது டீச்சர்ஸை ஃபேஸ் பண்ணுறதோ இல்லை அந்த கிளாஸ் ரூமை ஃபேஸ் பண்ணுறதோ ரொம்ப பயமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ 1st ஸ்டாண்டர்ட் படித்த பசங்க திரும்ப ஸ்கூல் வரும்போது 3rd ஸ்டாண்டர்டில் இருக்காங்க, எல்லாமே வந்து புதுசாக இருக்குது, திடீர்னு பெருசாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நாங்கள் அதை எளிமையாக்கி இதெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா, அதே தான் நம்ம இதை படித்தது தான் அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 1வது வகுப்புலேருந்து அந்த 3வது வகுப்பு ஒன்றும் இல்லை இவ்வளோ தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு பசங்களுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. அது அந்த அளவுக்கு இந்த திட்டம் குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியமாக. இல்லம் தேடி கல்விக்கு வர்றது எனக்கு பிடிச்சிருக்கு. கேம்ஸ்லாம் சொல்லித்தராங்க, பாட்டுலாம் சொல்கிறாங்க, படித்து கொடுக்குறாங்க நல்லா. வீட்டில் இருக்கு எனக்கு போர் அடிச்சிச்சு, இந்த இடத்தாண்ட வர எனக்கு பிடிச்சிருக்கு, ஹாப்பியாகவும் இருக்குது. எங்கள் மாணவர்கள் இல்லம் தேடி கல்விக்கு சென்றது பிறகு அனைத்து மாணவர்களுமே அடிப்படை செயல்பாடுகளில் மிக திறமையாக செயல்படுகின்றனர். வாசித்தல் திறன், எழுதுதல் திறன், அவர்களுடைய கணித அடிப்படை செயல்பாடுகள் மேலும் மெருகூட்டப்பட்டிருக்கின்றது. ஸ்கூல் விட்டு போனவுடனே இல்லம் தேடி கல்வியில் படிக்கிறேன். அங்கே பாட்டும் கதை அதிகமாக சொல்லித்தராங்க. நாங்கள் படிக்கிறதால எங்களுக்கு இங்கிலீஷும் தமிழ் எல்லாமே தெரியுது. திட்டாம எங்களை சொல்லித்தராதுல அது வெளாட்டு மூலயமா சொல்லித்தராங்க, அதனால நாங்கள் நல்லா படிக்கிறோம். அதுக்கு முன்னே ஒரு டியூஷன் கற்றுக் கொடுக்கறதுக்கு அது காசு வாங்கிட்டு மாதம் 600-500 வாங்கிட்டு டியூஷன் கற்றுக் கொடுப்பாங்க, அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எங்களுக்கு. இப்போ ஃப்ரீயாக கவர்மெண்ட்டில் ஃப்ரீயாக கற்றுக் கொடுக்கறதுனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் இல்லாத இருக்குது. பசங்க எல்லாம் நிறைய பசங்க போகுதுவோ, மாதத்துக்கு ஒரு தரம் வந்து டீச்சரு எக்ஸாம்லாம் வந்து எங்களை வீடு வீடாக வந்து கேட்குறாங்க, பசங்கள்லாம் எப்படி படிக்குது நல்லா இருக்குதா அதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களான்னு கேட்குறாங்க, அது நல்லா படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறோம், நல்லா சந்தோஷமாக இருக்குது. பெற்றோர்களும் இதற்கு வந்து சரியான ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். பள்ளி மேலாண்மை குழுவின் ஆதரவோடு இந்த இல்லம் தேடி கல்வி மிக சிறப்பாக எங்கள் பள்ளியில் செயல்பட்டு வருகிறது. எங்கள் பிள்ளைய வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிக்குது. ஆனால் 2 வருஷமாக வந்து இந்த கொரோனாவில் வந்து ஒன்றும் படிப்பு சரியாக இல்லை. நம்ம தொழில் மீன் பிடிக்கிற தொழில் தான், எங்களுக்கு வந்தால் டைம் கிடைக்காது. அதனால வந்து எங்கள் வீட்லேயும் வந்து இந்த மீன் வேலை செஞ்சுட்டு அதுதான் இருக்காங்க. அதனால் பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்க முடியல. இந்த இளந்தேடி கல்வி கற்றுக் கொடுக்கறதுனால இப்போ எங்களுக்கு வந்து எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் அதையும் படிக்கலை. நாங்கள் மீன் பிடிக்கிறதுனால இப்போ சின்ன வயசுலேயே அப்போ எல்லாம் மீன் பிடிக்க போகிறதுனால எங்களுக்கு அப்போ படிப்பு கிடையாது. இப்போ வந்து எங்கள் பிள்ளையோட வந்து நாங்கள் படித்து பெரிய ஆளாகணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து விருப்பப்படுறோம். மருமா பேச முடியாத காரணத்தால் இந்த பிள்ளையோட வந்து இளந்தேடிய கல்வியில் நாங்கள் படிக்க வச்சுருக்குறோம். மக்கள் வந்து படிக்கிறதை பற்றி எங்களுக்கு ஒரு அச்சமாக கிடையாது. அப்படிலாம் படிக்குதோ பசங்க, நல்லா படிக்குதோ பசங்க, எழுதுறதும் நல்லாவும் எழுதுதுவோ. நாங்கள் வந்து ஏழைப்பட்ட நாங்கள் தான், வறுமையில் உள்ள நாங்கள் தான். என் மக்கள் வந்து அங்கே காசு செலவு பண்ணி எங்களால் டியூஷனுக்கு பணம் கொடுக்க முடியாது. அதுக்காக தான் என் மக்கள் வந்து நாங்கள் அங்கே படிக்க வைக்கிறோம். இல்லை இந்த டேக்கல் நாங்கள் படிக்க வச்சுருக்குறோம். Ah